வணக்கம், நான் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ப்ரோ யூடியூப் சேனல் தமிழ். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜொமேட்டோ கம்பெனியோட ஐபிஓ பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் க்ரோ யூடியூப் சேனல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போட போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும். அண்ட் ஒரு டிஸ்க்ளைமர், க்ரோ யூடியூப் சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே அகாடமிக் பர்பஸ்க்காகவும் எஜுகேஷன் பர்பஸ்க்காகவும் மட்டும்தான். இதில் எந்த விதமான ஸ்டாக் அட்வைஸும் கொடுக்குறதில்ல. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லையுமே ரிஸ்க் இருக்குது, நீங்கள் ரிஸ்க் எடுக்க தயாராக இருந்தால் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி ஜொமேட்டோ கம்பெனியோட ஐபிஓ பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நாங்கள் வந்துட்டு ஜொமேட்டோ கம்பெனி பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், நீங்கள் அந்த கிளிக் பண்ணி அந்த வீடியோ பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஐபிஓ பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இண்டஸ்ட்ரி ஓவர் வியூ, ஜொமேட்டோ கம்பெனி பற்றி, ப்ளஸ் ஐபிஓ பற்றி, ப்ளஸ் ஐபிஓட ப்ரோஸ் அண்ட் ஐபிஓட கான்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் இந்த வீடியோட நோக்கம். ஜொமேட்டோ கம்பெனி வந்து இப்போ ஐபிஓ போகிறாங்க, ஜூலை 14 அன்றைக்கி ஐபிஓ போகிறாங்க. ஸோ அது பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இதில் நம்ம சொல்ல போகிறோம். ஜொமேட்டோ கம்பெனி வந்துட்டு 2008 ஆரம்பித்த ஒரு கம்பெனி. அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஜெயிண்ட்டாக வளர்ந்துருக்கு இந்த கம்பெனி. ஸோ ஆரம்பத்தில் சாதாரண இந்த ஃபுட் டிஸ்கவரி அப்படின்னு சொல்லுவாங்க, ரெஸ்டாரண்ட் டிஸ்கவரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆரம்பித்த கம்பெனி இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப விஸ்தாரமாக வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுட் டெலிவரி பண்ணுறாங்க, ரெஸ்டாரண்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு சப்ளை பண்ணுறாங்க, ப்ளஸ் அதை தவிர வந்துட்டு இப்போது ஆன்லைன் க்ராசரி ஷாப்பிங்குள்ளேயும் வரப்போகிறாங்க, வந்துட்டு இருக்காங்க. ஸோ ப்ளஸ் பேமெண்ட் கேட்வேக்குள்ளே வரப்போகிறாங்க, இந்த மாதிரி பல விஷயம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் உங்களுக்கு தான் தெரியும் ஜொமேட்டோட பெரிய காம்படிட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி. அண்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது அமேசானும் இந்த ஃபுட் டெலிவரி பிஸ்னஸ்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜொமேட்டோ எப்படி ரெவென்யூ சம்பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 விதமான மோடில் சம்பாதிக்குது. ஃபர்ஸ்ட் மோட் பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி, அது நமக்கு தெரியும், நம்ம ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மோடில் அவங்க ஒரு மாதிரி சம்பாதிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டை டைப் பண்ணுறது, பார்ட்னர்ஸை டைப் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். கிட்டத்தட்ட அவங்க 148,000 ரெஸ்டாரண்ட்டை டைப் பண்ணியிருக்காங்க. அண்டு கிட்டத்தட்ட 170,000 பார்ட்னர்ஸ், அதாவது டெலிவரி பார்ட்னர்ஸை டைப் பண்ணியிருக்காங்க. அண்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 68 லட்சம் ஆர்டர் எடுக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. 6.8 மில்லியன் பெர் மந்த் ஆவரேஜ் ஆர்டர் எடுக்கிறதா சொல்கிறாங்க. அண்டு ரெண்டாவது விதமான ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ ப்ரோ. ஜொமேட்டோ ப்ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கஸ்டமர் லாயல்ட்டி ப்ரோக்ராம் நடத்துவாங்க. ஸோ அதில் நீங்கள் ஒரு மெம்பர்ஷிப் ஃபீஸ் கட்டுவீங்க. அந்த மெம்பர்ஷிப் ஃபீஸ்னால உங்களுக்கு வந்து சில டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கிடைக்கும், டெலிவரியில் டிஸ்கவுண்ட் கிடைக்கும், அண்ட் ஆர்டர்ஸில் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அந்த மாதிரி மூணாவது பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் டிஸ்கவரின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறையா ரெஸ்டாரண்ட் அதில் இருக்கும், அந்த ரெஸ்டாரண்ட்டோட மெனு கார்டு அதெல்லாம் நீங்கள் பார்த்து பண்ணலாம். நாலாவது பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ப்யூர்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான காய்கறி, ப்ரொவிஷன்ஸ் அதெல்லாமே சப்ளை பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஹைப்பர் ப்யூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ். ஒரு ஒரு பிஸ்னஸில் ஒரு ஒரு டைப் ஆஃப் ரெவன்யூ வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் டெலிவரியில் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்லேருந்து கமிஷன் வாங்குவாங்க. ஸோ நம்ம வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ணும்போது ஸோ அவங்களுக்கு ஆர்டர் பிடிச்சி தரதுனால அந்த கமிஷன் வாங்குவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ரோ அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் வந்து ஃபீஸ், அதாவது மெம்பர்ஸ் ஜொமேட்டோ யூசர்ஸ் வந்துட்டு மெம்பர்ஷிப் ஃபீஸ் கட்டுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் பேர் வந்துட்டு அந்த மெம்பர்ஷிப் இதில் இருக்காங்க. அண்டு டிஸ்கவரி பார்த்தீங்கன்னா அது மூணாவது, அதில் வந்துட்டு லிஸ்டிங்கு, அட்வர்டைசிங் கூட ஒன் ஆஃப் த மேஜர் ரெவன்யூ. ஸோ ஜொமேட்டோ ஆப்புக்குள்ளே அட்வர்டைஸ்மெண்ட் நடக்கும், எங்கள் ரெஸ்டாரண்ட்டை வந்து வாங்குங்கன்ற மாதிரி. ஸோ அது ஒன்று. ஸோ கிட்டத்தட்ட அப்போ மொத்தமாக எவ்வளோ பேர் வந்துட்டு ஜொமேட்டோவில் வந்துட்டு அவங்களோட ரெஸ்டாரண்ட்டை வந்துட்டு லிஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 389,000 ரெஸ்டாரண்ட் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அவங்களோட மெனுஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம், அது மூலிமா அவங்களுக்கு ஒரு ரெவன்யூ கிடைக்கும். ப்ளஸ் ஹைப்பர் ப்யூர், ஹைப்பர் ப்யூர்ன்னும்போது ரெஸ்டாரண்ட் வந்துட்டு ஜொமேட்டோகிட்டேருந்தே சப்ளைஸ் வாங்குறது. கிட்டத்தட்ட ஒரு 9,200 ரெஸ்டாரண்ட் வந்துட்டு ஜொமேட்டோகிட்டேருந்தே சப்ளைஸ்லாம் வாங்குறாங்க, காய்கறி ப்ரொவிஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஜொமேட்டோகிட்டேருந்தே வாங்குறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ரெவென்யூ ஸ்ட்ரீம். ஜொமேட்டோ மட்டும் இந்தியாவில் மட்டும் ஆப்ரேட் பண்ணுறதில்ல, கிட்டத்தட்ட 23 உலக கண்ட்ரியில் அவங்க ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் 90% ஆஃப் த ரெவன்யூ வந்துட்டு 90% வந்து இந்தியாவிலேருந்து தான் வருது அவங்களோட வருமானம் பொறுத்த வரைக்கும். பட் இந்தியாவில் மட்டும் ஆப்ரேட் பண்ணுறதில்ல, எக்கச்சக்க கண்ட்ரியில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யுனைடட் அரப் எமிரேட்ஸ், அது துபாய் சைடில் பண்ணுறாங்க. அப்புறம் வந்துட்டு ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, நியூசிலாண்டில் இருக்காங்க, ஃபிலிப்பைன்ஸில் இருக்காங்க, இந்தோனேஷியாவில் இருக்காங்க, மலேசியாவில் இருக்காங்க, யுஎஸ்ஏல இருக்காங்க, லெபனானில் இருக்காங்க, டர்க்கியில் இருக்காங்க, அப்புறம் வந்துட்டு ஸ்லோவாக்கியாவில் இருக்காங்க, போலாண்டில் இருக்காங்க, செக் ரிப்பப்ளிக்கில் இருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்க கண்ட்ரியில் அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. பட் அங்கெல்லாம் வந்து குட்டி குட்டி தான், இங்கே தான் இந்தியாவில் தான் வந்து அவங்க வந்து ரொம்ப பெரிய ஆளுங்க. 90% ஆஃப் த ரெவன்யூ வந்துட்டு இந்தியாவிலேருந்து தான் வந்துகிட்டு இருக்கு. இப்போது கோவிட்னால ஜொமேட்டோக்கு அடி வாங்கியிருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக அடி வாங்கியிருக்குது. பட் ஆனால் என்னென்னா லாஸ்ட் குவார்ட்டரில், அதர்ஸ் ஜான்வரி டு மார்ச் 2021 பார்த்தீங்கன்னா அவங்க போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது, போன குவார்ட்டரை போன வருஷத்தோட லாஸ்ட் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது வளர்ந்துருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும்.
ஸோ ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் மூணு குவார்டரில் அதோட இம்பாக்ட் இருந்துச்சு, பட் லாஸ்ட் குவார்டரில் வளர்ந்துட்டாங்க. அதை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். 2020ஓட தேர்ட் குவார்டரில் 27,583 மில்லியன் இந்தியன் ருபீஸ் அவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே மில்லியன்ஸில் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஸோ நாலாவது குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 26,850 மில்லியன். ஸோ இப்போது நாலாவது குவார்ட்டர் ஆஃப் 2020ல் 26,000 கோடி, 26,000 மில்லியன் வச்சுக்கோங்க. நாலாவது குவார்ட்டர் ஆஃப் 2021ல் பார்த்தீங்கன்னா 33,130 மில்லியன். ஸோ 33,000 மில்லியன், 26,800 மில்லியன்லேருந்து 33,000 மில்லியனாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 2021ல் அந்த மூணு குவார்டர் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஸோ 2020ல் நாலாவது குவார்டரில் 26,850 மில்லியனாக இருந்தது. ஃபஸ்ட்டு குவார்டர் ஆஃப் 2021ல் வெறும் 10,900 மில்லியனாக மாறி இருக்குது. வெறும் அப்புறம் ஒரு 11,000 மில்லியன் வச்சுக்கோங்களேன். அப்புறம் 20,000 மில்லியன் அடுத்த குவார்டரில், அதுக்கு அடுத்த குவார்டரில் கிட்டத்தட்ட 30,000 மில்லியன், இப்போ 33,000 மில்லியன். ஸோ நல்லாவே வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. போஸ்ட் கோவிட்ல அவங்க வந்துட்டு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லாக்டவுன் இருக்கும்போதும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஜொமேட்டோவும் டைகர் குளோபல் அந்த ரெண்டு, அது டைகர் குளோபல்ன்றது ஒரு ஒன் ஆஃப் த பிகஸ்ட் வெஞ்சர் கேபிட்டல். ஸோ இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, குரோஃபர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, உங்களுக்குலாம் தெரியும், க்ராசரி ஷாப்பிங் ஆப் அது. ஸோ குரோஃபர்ஸில் வந்துட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 120 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 9.5% ஷேர்ஸ், 9.5% ஷேர்ஸ் அவங்க வாங்கியிருக்காங்க. இது வந்து க்ளோஸ் ஆன்லைன் க்ராசரி வந்துட்டு இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளஸ் ஜொமேட்டோ வந்துட்டு B2B, தட் இஸ் பிஸ்னஸ் டு பிஸ்னஸில் யார் யாரெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் வாங்குறாங்களோ, அதுவும் க்ரோஃபர்ஸில் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. அதுலேயும் அவங்க வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 9.27% ஷேர் வச்சுருக்காங்க. இப்போ இது தவிர 2021 ஜூனில் ஜொமேட்டோ என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த பேமெண்ட் அக்ரிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, இந்த பேமெண்ட் கேட்வே மாதிரி ஒரு பிஸ்னஸ்ஸு. ஸோ அந்த பேமெண்ட் அக்ரிகேட்டருக்கும் அவங்க வந்துட்டு அப்ளை பண்ணி லைசன்ஸ் வாங்கி அதையும் அவங்க பண்ண போகிறதா அவங்க சொல்கிறாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் ட்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது இந்தியாவில் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் காம்படிட்டிவாக தான் இருக்குதுங்க. ப்ளஸ் என்னென்னா, இந்தியாவில் வந்து பாப்புலேஷன் அதிகம் அப்படின்றதுனால எவ்வளோ காம்படிஷன் இருந்தாலும் இது தாக்கு பிடிக்கும்ன்றது தான். ஏன்னா இன்னும் நிறையா வந்துட்டு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் வந்தால் கூட நம்மளோட பாப்புலேஷன் அதிகம், இன்னும் பெனிட்ரேட் நிறையா பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ என்ன பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா வந்துட்டு இந்த அர்பனைசேஷன்னு சொல்லுவாங்க, எல்லோரும் வந்துட்டு இந்த சிட்டியை நோக்கி வருது. அதுக்கப்புறம் வந்து இன்டர்நெட் பெனிட்ரேஷன், எல்லார் கையிலையும் மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது, மொபைல் ஃபோன்ஸ் இன்டர்நெட் இருக்குது, நிறையா லேப்டாப்ஸு ப்ராட்பேண்ட் சர்வீசஸ்லாம் வந்துட்டுருக்கு. இப்போ வந்துட்டு 2025க்குள்ளே இந்தியாவில் கிட்டத்தட்ட 100 கோடி பேர் இன்டர்நெட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆஸ் ஆஃப் நோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 69 கோடி பேர் தான் இன்டர்நெட்டுக்கு ஆக்சசபிளாக இருக்காங்க. பட் 2025ல் கிட்டத்தட்ட 100 கோடி பேருக்கு இன்டர்நெட் ஆக்சசபிளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு டேட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50%, 49-50% பாப்புலேஷன் வந்துட்டு இன்டர்நெட்டுக்கு ஆக்சசபிளாக இருக்காங்க. அண்ட் 36% பேர்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது. அண்ட் இது வந்து 2025ல் பார்த்தீங்கன்னா ஒரு 68% பேர் வந்துட்டு இன்டர்நெட்டுக்கு ஆக்சஸ் பண்ணுவாங்க, அண்ட் 56% பேர்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்கும். எல்லாருமே வந்துட்டு ஆக்டிவாக யூஸ் பண்ணுறாங்களா இன்டர்நெட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 43% பேர் வந்துட்டு இன்டர்நெட்டை கொஞ்சம் ஆக்டிவாக யூஸ் பண்ணி அதில் வந்துட்டு இந்த மாதிரி அந்த என்ன சொல்கிறது, ஆன்லைன் பேங்கிங்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு டிக்கெட்டிங், அதுக்கப்புறம் ரீசார்ஜிங் இதெல்லாம் பண்ணுறாங்க. அண்ட் வெறும் 24% மட்டும்தான் ரீட்டைல் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 69 கோடி பேர்கிட்ட இன்டர்நெட் இருக்குது, பட் அவங்க எல்லாருமே வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்களா எல்லாத்துக்கும் கிடையாது, ரொம்ப கம்மியான சதவீதம் தான் யூஸ் பண்ணுங்க, வெறும் 24% தான் இந்த மாதிரி ரீட்டைல் ஷாப்பிங்கெலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்தியாவோட ஃபுட் பிஸ்னஸ் வந்து ரொம்பவே பெருசுங்க. 7.7 ட்ரில்லியன் 2025க்குள்ளே வந்துடும், 7.7 ட்ரில்லியன் இந்தியன் ருபீஸ் 2025க்குள்ளே வந்துடும். அண்ட் ஒரு 9% சிஏஜிஆரில் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகிக்கிட்டு இருக்கு. இன்னும் வந்து நிறையா வந்து ஃபுட் டெலிவரி பிஸ்னஸ் வந்துட்டு பெனிட்ரேட் பண்ணி பெருசாக ஆகணும். ஏன்னா இது வந்து ரொம்ப அண்டர் பெனிட்ரேட்டட்னு சொல்லலாம். வெறும் வந்து ஒரு 9% மட்டும்தான் இந்த ஃபுட் டெலிவரியெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்தியாவில். ஸோ இதை வந்துட்டு ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்குது. யூஎஸ்ஏலெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40% இருக்குது, அண்ட் நம்ம வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 47-50% யூஎஸ்ஏ, அண்ட் கிட்டத்தட்ட 40-45% சைனாவில் இந்த மாதிரி ஃபுட் ஆர்டர்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது இன்டர்நெட் யூசர்ஸ் வந்துட்டு ஃபுட் ஆர்டரை யூஸ் பண்ண, பட் நம்ம வந்துட்டு வெறும் 10% மட்டும்தான் இந்த ஆன்லைனில் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ வந்து இந்த மார்க்கெட் பெருசாக இருக்குது, அதை கேப்சர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையாவே இருக்குதுன்னு சொல்லலாம். காம்படிஷன் பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில்
ஜொமேட்டோ, ஸ்விக்கி இவங்க வந்து பெரிய காம்படிட்டர்னு சொல்லலாம். இப்போ புதுசாக உள்ளே வரப்போகிறது பார்த்தீங்கன்னா அமேசான். அமேசான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுட் கிச்சன்னு சொல்லிட்டு ரிபல் ஃபுட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் குவிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டு இந்த டொமினோஸ், பீஸா ஹட் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் காம்படிட்டர்ஸ். அண்ட் இவங்க ஆன்லைன் கிராசரிலையும் இப்போ வந்துட்டு இருக்கிறதுனால, அதாவது இந்த குரோஃபர்ஸை அக்வயர் பண்ணதுனால, கொஞ்சம் அக்வயர் பண்ணி வச்சுக்கிறதுனால, ஸோ இந்த ஆன்லைன் கிராசரிக்கும் நம்ம வந்துட்டு காம்படிஷன்ஸ் யாருன்னு பார்க்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாடா சன்ஸ் வந்துட்டு பிக் பாஸ்கெட்டை வாங்கிட்டாங்க. ஸோ ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் காம்படிட்டராக அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை தவிர அவங்களுக்கு வந்து ரிலையன்ஸ் ரீட்டெயில் இருக்காங்க, பிக் பஸார் இருக்காங்க, டிமார்ட் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ். அடுத்து நம்ம ஜொமேட்டோட ஃபினான்ஷியல்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ 2019, 2020, 2021 மூணு வருஷத்தை கம்பேர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அசட்ஸு, 2019 3400 கோடியாக இருந்த அசட்டு, அதுக்கப்புறம் 2021 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8700 கோடியாக அவங்களோட அசட்ஸ் வளர்ந்துருக்கு. அண்ட் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 1400 கோடி பக்கமாக இருந்த 2019 இப்போ வந்து 2100 கோடியை தாண்டியிருக்கு இவங்களோட ரெவென்யூ. அண்ட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி லாஸில் தான் இருக்காங்க இந்த கம்பெனி, இன்னும் லாஸில் தான் இருக்காங்க. 2021 கூட பார்த்தீங்கன்னா 800 கோடி லாஸில் தான் இருக்காங்க. 2020 பார்த்தீங்கன்னா 2386 கோடி லாஸில் இருந்தாங்க. ஸோ லாஸ் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ போக போக இன்னும் லாஸ் குறைஞ்சி ப்ராஃபிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நெட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் நோ கிட்டத்தட்ட 38% நெகட்டிவில் இருக்குது. அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கனாலும் கிட்டத்தட்ட நெகட்டிவில் தான், 38% நெகட்டிவில் தான் இருக்குது. அண்ட் டெட் ஈக்விட்டி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ டெட் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆல்மோஸ்ட்டு. ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் நெகட்டிவில் இருக்குது, 1.51 ருபீஸ் வந்து நெகட்டிவில் இருக்குது. ஸோ இவங்க வந்து ஐபிஓ வராங்க. ஐபிஓ வந்துட்டு ஜூலை 14 வராங்க. ஸோ 14, 15, 16 மூணு நாள் இருக்கும். 72 ரூபா ஃப்ளோராகவும் 76 ரூபா வந்து கேப்பாகவும் இருக்குது. ஸோ 72 to 76 தான் நீங்கள் பிட் பண்ண வேண்டியிருக்கும் ஆஃபர். இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மினிமம் வந்து 195 ஷேர்ஸ், 195 ஷேர்ஸ் நீங்கள் மினிமம் வாங்க வேண்டியிருக்கும். தட் இஸ் ஹையரில் போட்டோன்னா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14820 ரூபா நீங்கள் கொண்டு வர வேண்டியிருக்கும். லிஸ்டிங் வந்துட்டு 27 ஜூலையில் பண்ணிவிடுவாங்க. மொத்த இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 9375 கோடி. அண்ட் ஃப்ரெஷ் இஷ்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 9000 கோடி. அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் ப்ரொமோட்டர்ஸ் எக்ஸிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 375 கோடி. அண்ட் இப்போ நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பார்ப்போம். ஜொமேட்டோ வந்துட்டு வேரியஸ் பிஸ்னஸில் இருக்காங்க. ஸோ வெறும் ஃபுட் டெலிவரியில் மட்டும் இல்லை, அவங்க வந்து ஃபுட் டெலிவரி பண்ணுறாங்க, ரெஸ்டாரண்ட் டிஸ்கவரி பண்ணுறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் ரெவன்யூ இருக்குது, ஹைப்பர் பியூரில் சேல்ஸ் பண்ணுறாங்க அதில் ரெவன்யூ இருக்குது. இதை தவிர வந்துட்டு அவங்க பேமெண்ட் அக்ரிகேட்டராக வர போகிறாங்க, அதில் ஒரு ரெவன்யூ வரும். அண்ட் ஜொமேட்டோ வந்துட்டு இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் ஸ்பீடோட ரொம்ப ஸ்பீடாக க்ரோ ஆயிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிராஸ் ஆர்டர் வேல்யூன்னு நம்ம வந்து முன்னாடி பார்த்தோம், அவங்களோட வந்துட்டு எவ்வளோ ரூபாய்க்கு அவங்க வந்து ஆர்டர் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 33,000 மில்லியனுக்கு அவங்க இன்க்ரீஸ் ஆயிருக்காங்கன்னு பார்த்தோம். ஸோ இவங்களோட க்ரோத் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 டைம்ஸில் இருக்குது. இண்டஸ்ட்ரி க்ரோத்தே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.6 டைம்ஸில் தான் இருக்குது. ஸோ இவங்க வந்து லாக்டவுனில் கூட வந்து ரொம்ப ஸ்பீடாக க்ரோ ஆயிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஃபெயில் ஆயிருக்குது. ஃபஸ்ட்டு இனிஷியல் 3 குவார்ட்டர் வந்துட்டு அவங்களோட ஆர்டர் வேல்யூ ஃபெயில் ஆயிருக்குது. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி அவங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க, குட் ஆப்ரேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லலாம். ப்ளஸ் ஜொமேட்டோவில் வந்து ஒரு நெட்ஒர்க் எஃபெக்ட்னு இருக்குது. அதாவது நிறையா கஸ்டமர்ஸ் இருக்கிறதுனால நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ் லிஸ்ட் பண்ணுவாங்க, நிறையா ரெஸ்டாரண்ட் லிஸ்ட் பண்ணதுனால நிறையா கஸ்டமர்ஸ் சொல்லுவாங்க. இது பேர் வந்து நெட்ஒர்க் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் திங்ஸ் ஃபார் ஜொமேட்டோ. அண்ட் ஜொமேட்டோவில் இந்த 2021 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 94% ஆஃப் த ஆர்டர்ஸ் வந்துட்டு அவங்க டெலிவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாமே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் டைம் வந்து 30 நிமிஷத்துக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து ஹைப்பர் லோக்கல் டெலிவரி பிஸ்னஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீச்சர்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ரொம்பவே பாசிட்டிவான ஒரு விஷயம். அண்ட் ஜொமேட்டோ வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்து நிறையா டெலிவர் பண்ணுறதுனால ஒரு ஸ்ட்ராங் பிராண்ட் ப்ரெசன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ மக்கள் வந்துட்டு ஜொமேட்டோவை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் வந்து ஆர்டர் பண்ணும்போது அது ஃபஸ்ட்டு அது நம்பலை. பட் போக போக அந்த பிராண்ட் வேல்யூவில் அதை நம்ப ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து மக்கள் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் இந்தியாவில் ஜொமேட்டோ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிறதுனால அது வந்துட்டு இன்னுமே நல்லா பிலீவ் பண்ணுறாங்க. இப்போ இது நெகட்டிவ் என்ன, ஜொமேட்டோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேட் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுது, 2008 வந்துட்டு இருக்காங்க. பட் இன்னி வரைக்கும் அவங்க வந்து ப்ராஃபிட் பெருசாக பண்ணலை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா 800 கோடி லாஸ் தான் இருக்காங்க. ஸோ இன்னும் வந்துட்டு ஜொமேட்டோ வந்து ப்ராஃபிட்டபுளாக இல்லை. அண்ட் புதுசு புதுசாக பிஸ்னஸ் போகிறதுனால ஒரு ஒரு பிஸ்னஸும் புதுசாக ஆரம்பிக்கும் வந்து ஆப்வியஸ் என்ன ஆகும், அதை கஸ்டமர் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நம்ம நிறையா டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்து லாஸ் பண்ண வேண்டியிருக்குது. ஸோ அப்போது எப்போ தான் வந்து ப்ராஃபிட் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு கொஷின். ஸோ இன்னும் கேஷ் போன வரத்துக்கு வரிய வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் காம்படிஷன் வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ அமேசான் வராங்க, அடுத்த டாடா சன்ஸ் வருவாங்க, அது மாதிரி காம்படிஷன் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த பிஸ்னஸில் காம்படிஷன்னால லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஆர் ப்ராஃபிட் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
அண்ட் ஸ்விட்சிங் காஸ்ட் பெருசாக எதுவுமே இல்லை. ஸ்விட்சிங் காஸ்ட் அப்படின்னா என்ன தெரியுமா, இப்போ நம்ம ஜொமேட்டோ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், திடீர்னு ஸ்விக்கியில் ஆஃபர் கொடுத்தா ஸ்விக்கியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஊபர் ஈட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு. ஸோ ஜொமேட்டோ யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க திடீர்னு ஊபர் ஈட்ஸுக்கு மாறிட்டாங்க. ஏன்னா இதில் வந்துட்டு இந்த லாயல்ட்டி ப்ரோக்ராமில் எல்லாருமே இல்லையே, அந்த மெம்பர்ஷிப் ப்ரோக்ராமில். ஸோ மெம்பர்ஷிப் ப்ரோக்ராமில் இருக்கிறவங்க மட்டும் தான் இங்கேயே இருப்பாங்க, மிச்சவங்கலாம் தாவி போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் ஸ்விட்சிங் காஸ்ட் வந்து, ஸ்விட்சிங் காஸ்ட்டுன்றது பெருசாக எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ப்ளஸ் டெலிவரி பார்ட்னர்ஸ்லாம் வந்துட்டு யூனியன் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும்ல, இந்த அப்பப்போ வந்துட்டு அந்த டெலிவரி பார்ட்னர்ஸ், அந்த டெலிவரி கொண்டு வந்து கொடுப்பாங்கல்ல, அவங்க வந்துட்டு ஒரு யூனியன் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்துட்டு காசை ஏற்றி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்படி கேட்கும்போது கம்பெனி வந்துட்டு ஆப்வியஸ்லி அப்போ வந்துட்டு தே ஹாவ் டு ஸ்பெண்ட் மோர் மணின்னு சொல்லலாம். ஸோ அப்போ வந்து காசை கொடுக்கும்போது அவங்களுக்கு ப்ராஃபிட் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் இன்னி வரைக்குமே இந்த கம்பெனி வந்து சைனீஸ் ஓன்டு கம்பெனி மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த ஜாக்மாவோட ஆண்ட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து மேஜர் ஸ்பான்சர். ஸோ இது வந்து ஒரு சைனீஸ் பேக்டு கம்பெனின்னு சொல்லலாம் சொமேட்டோவை பொறுத்த வரைக்கும். இன்னுமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வி வில் பி ஃபாரின் ஓன்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு அர்த்தம்னா ஜொமேட்டோ வந்துட்டு இந்த ஜாக்மாவோட குரூப்போட தான் ஓன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ட்ரேட் டென்ஷனை தான் வந்துச்சுன்னா இந்த கம்பெனிக்கான அடிவாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஒரு பிஸ்னஸ்க்கும் நிறைய அப்ரூவல்ஸ் தேவைப்படும். ஏன்னா சைனீஸ் கம்பெனி அப்படின்றதுனால, சைனீஸ் பேஸ்டு கம்பெனி அப்படின்றதுனால அப்ரூவல்ஸ் நிறையா தேவைப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க வந்து நிறையா பிஸ்னஸில் கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லாமல் டக்குன்னு இறங்கவும் முடியாது. இது வந்து ஒன் ஆஃப் த மேஜர் நெகட்டிவ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஜொமேட்டோவோட பேசிக் பிஸ்னஸ் ஸ்டைலு, அவங்களோட ரெவன்யூ எப்படி வருது, ப்ளஸ் இண்டஸ்ட்ரி, ஃபுட்டு இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது, ப்ளஸ் இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்குது, பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன எல்லாத்தையும் பற்றி பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை கீழே போடுங்க, அண்ட் சேனலுக்கு, தட் இஸ் க்ரோ யூடியூப் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க் யூ ஸோ மச். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.